உலக முழுவதும் கொரோனா தொற்றால் 29,20,914 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 8,36,707 பேர் குணமடைந்துள்ளனர். இருப்பினும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,03,269 ஆக அதிகரித்துள்ளது. உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் கொரோனா தொற்று அமெரிக்காவை மேலும் வாட்டி வதைத்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் அங்கு 2,494 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் மட்டும் கொரோனா தொற்றால் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 53,511 ஆக உள்ளது. மொத்தம் 9,36,293 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 1,00,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். ஸ்பெயினில் 223,759 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 22,902 ஆக அதிகரித்துள்ளது. அங்கு 95,708 பேர் குணமடைந்துள்ளனர். கடந்த சில வாரங்களை ஒப்பிடும்போது ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி நாடுகளில் கொரோனா தொற்று பரவல் உயிரிழப்புகள் தற்போது கணிசமான அளவிற்கு குறைந்துள்ளது. 1918 ஆண்டு ஸ்பானிஷ் ஃப்ளூ எனப்படும் வைரஸ் தாக்குதலிலிருந்து மீண்டு வந்த 102 வயது பெண்மணி தற்போது கொரோனா வைரஸ் தொற்றிலும் பாதிக்கப்பட்டு குணமடைந்துள்ளது உலகம் முழுவதும் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு நம்பிக்கையை அளித்துள்ளது. 1918 ஆண்டு ஸ்பெயினில் 3 வயது குழந்தையாக இருந்த ஆனா ஜெல் வேலி ஸ்பானிஷ் ஃப்ளூவால் பாதிக்கப்பட்டு அப்போது சிகிச்சை பெற்று குணமடைந்தார். தற்போது 100 ஆண்டுகளுக்கு பிறகு கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட அவர் அத்தொற்றிலிருந்து குணமாகி வீடு திரும்பியுள்ளார். இத்தாலியில் 1,95,351 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் 26,384 பேர் உயிரிழந்துவிட்டனர். அந்நாட்டில் 63,120 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். பிரான்சில் 1,61,488 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 22,614 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் 44,594 பேர் குணமடைந்துள்ளனர். உலகிலேயே ஜெர்மனியில் அதிகபட்சமாக கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. அந்நாட்டில் 1,56,513 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் 1,09,800 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை 5,877 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரிட்டனில் 20,319 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,48,377 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டுள்ளார். அவர் வரும் திங்கட்கிழமை முதல் வழக்கமான பணிகளை தொடங்குவார் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. துருக்கியில் 1,07,773 பேர் பாதிக்கப்பட்டு 2,706 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 25,582 பேர் குணமடைந்துள்ளனர். இதற்கிடையே பாகிஸ்தான் ஊரடங்கு உத்தரவை அடுத்த மாதம் 9 தேதி வரை நீட்டித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. அங்கு கொரோனா தொற்றுக்கு 269 பேர் உயிரிழந்திருப்பதுடன் 12,723 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2,866 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சர் பீட்டர் டுட்டனுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. அவர் மார்ச் 6 தேதி வாஷிங்டன் சென்று பல்வேறு நாட்டின் அதிகாரிகளை சந்தித்ததாகவும் அதன் காரணமாக அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 6,695 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அங்கு 80 பேர் உயிரிழந்துள்ளனர். 5,372 பேர் குணமடைந்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.